பத்திக்குச்சு அடாடாடா பத்திக்குச்சு பத்திக்குச்சு அடாடாடா பத்திக்குச்சு என்ன ஒரு பொண்ணை உங்களுக்கு பிடிச்சிருந்தாதான் செல்போன்ல போட்டோ எடுப்பீங்க. அப்படி நீங்க போட்டோ எடுத்தா அந்த பொண்ணை அனுபவிக்காம விட மாட்டீங்க. இவ்வளவு நாள் உங்க கூட இருக்கேன், இது கூட தெரியாதா தம்பி? அந்த பொண்ணு ஓகேவான்னு சொல்லு தம்பி, நான் பாத்துக்கிறேன். என்னது, நீ பாத்துக்கிறியா? இல்ல தம்பி, நீங்களும் அந்த பொண்ணும் தனியா இருக்கிறதுக்கான ஏற்பாட்டா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன் தம்பி. அம்மா, அது அவ்வளோ ஈஸியான காரியமா? கஷ்டம்தான். முதலாளிக்காக இது கூட நான் பண்ணலனா அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன் தம்பி? கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாதவன் ஆயிடுவனே தம்பி. நீங்க ஓகேன்னு சொல்லுங்க தம்பி, அந்த பொண்ணை உங்க ரூமுக்கு கொண்டுட்டு வர வேண்டியது என் கடமை தம்பி. எப்படியா? யோ, என்னையா பண்ண போற? ஐயா தம்பி, இப்ப அது சூப்பு சாப்பிடுது. யோ, மெதுவா மெதுவா. இல்ல தம்பி, அது இப்ப சூப்பு சாப்பிடுது, அடுத்து பிரியாணி சாப்பிடும், கடைசியில ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணும். அந்த ஐஸ்கிரீம்ல போதை மருந்து கலந்துடுறேன். அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணு உங்க பெட்ரூம்ல தம்பி. தம்பி, எல்லாம் நான் பாத்துக்கிறேன் தம்பி, நீங்க கவலைப்படாம வாங்க தம்பி. பத்திக்குச்சு அடாடாடா பத்திக்குச்சு. குட் மார்னிங் சார். வாங்க பிரசன்னா. குட் மார்னிங், குட் மார்னிங். வாங்க வாங்க உட்காருங்க. குழந்தை தொழிலாளர்களை பத்தி நீங்க எழுதின ஆர்டிகல்ஸ்க்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே. ஆமா பிரசன்னா, ஒரு சின்ன ஆப்ளிகேஷன், அதான் வீட்டுக்கு வர சொன்னேன். என்ன சார், என்கிட்ட போய் ஆப்ளிகேஷன் அது இதுன்ட்டு சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல பிரசன்னா, என் பொண்ணு மதுபாலா பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கா. அவ அதுக்கப்புறம் எம்பிஏ பண்ணலாம்னு நினைச்சா. இப்ப என்னமோ ஜேர்னலிசம் பண்ணலாம்னு ஆசைப்படுறா. அவளை நீ தான் ட்ரெயின் பண்ணணும். இதுல என்ன சார் இருக்கு? இதுக்கு போய் ஆப்ளிகேஷன் அது என்ன சொல்றீங்க? நம்ம பத்திரிக்கையோட வருங்கால முதலாளி அம்மா, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் தான் சார் கொடுத்து வச்சிருக்கேன். அது ரொம்ப இன்டெலிஜென்ட், எதை சொன்னாலும் டக்குன்னு புரிஞ்சுக்குவா. மது, என்னப்பா? வா இங்க. பொம்பளைங்க மேல கை வச்சா தட்டி கேட்க ஹீரோவா இருக்கணும்னு அவசியம் இல்ல, மனுஷனா இருந்தாலே போதும். தேவைப்பட்ட அந்த ஹீரோ மாதிரி என்னால அடிக்கவும் முடியும். என்ன பிரச்சனை அப்படி பாக்குறீங்க சார்? எனக்கு உங்களை ஏற்கனவே தெரியும் சார், ஆனா உங்க பொண்ணுங்கிறது எனக்கு அப்ப தெரியல. மது, இவர் தான் பிரசன்னா, உனக்கு இவர் தான் ட்ரைனிங் கொடுக்க போறாரு, நம்ம பத்திரிகையோட சீஃப் ரிப்போர்ட்டர். ஹலோ, எப்பல இருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்க?
எப்ப வேணாலும் மேடம். ஏன் நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிச்சல மேடம்? நெக்ஸ்ட் வீக்கா? அவ்வளவு நல்லா வெயிட் பண்ண முடியாது, உடனே ஆரம்பிச்சிருங்க. இவ இப்படிதான்ப்பா, ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணா அது உடனே நடக்கணும்னு துடிப்பா. ஆ பிரசன்னா, இன்னொரு விஷயம், என்ன மேடம்ல கூப்பிட்டு பெரிய மனுஷன் ஆக்கிடாதீங்க, ஜஸ்ட் கால் மீ மது. ஓகே சரி சார், அப்ப நான் கிளம்புறேன். ஓகே, நீங்க ஆபீஸ் கிளம்புங்க, நான் மதுவை கூப்பிட்டு ஆபீஸ் வந்துடுறேன். சரி சார், வரேங்க. வாங்க. சரிம்மா, ஆபீஸ் டைம் ஆச்சு, கிளம்புவோமா? டிஃபன் எடுத்துமா? இதெல்லாம் ஒரு டிஃபனா? நான் வேலை செஞ்ச கம்பெனில போடுவாங்க பாருங்க டிஃபன், அதுக்கு பேர் தான் டிஃபன். அதெல்லாம் ஒரு டிஃபனா? எங்க கம்பெனில போற டிஃபன் சரியில்லைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். நீங்க போடுங்க, இதுதான் டிஃபன். மச்சான், நான் அந்த வேலை விஷயமா சொல்லியிருந்தேன், என்னாச்சு மச்சான்? சொல்லிருக்கேன், ஒரு வாரத்துல தெரியும். சரி சரி, உங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கணுமே மாப்பிள்ள. கரெக்டா சொன்னீங்க மாமா. என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, ஒரு 30,000 இருக்கணும் என்னுடைய சேலரி வருஷத்துக்கு. மாசத்துக்கு மாமா? ரொம்ப சிரமம். அதெல்லாம் மச்சானுக்கு ரொம்ப ஈஸி. அப்புறம் மச்சான், ஒரு முக்கியமான விஷயம், அந்த 30,000 ஒரு ரூபாய் கம்மியானா கூட அந்த மானங்கட்ட வேலை எனக்கு வேண்டாம். ஏன்னா எனக்கு உங்க மரியாதை முக்கியம், இல்லனா நாளைக்கு கலெக்டர் விட்டு மருமகன் ஒரு கேவலமான வேலை பாக்குறான்னு உங்களை 4 காரி துப்ப மாட்டானுங்க. அப்புறம் மச்சான், எனக்கு கீழே ஒரு 40-50 வேலை பார்க்கணும். உங்களுக்கு மேல அது ஒருத்தர் இருந்தா ஓகே, அது நானாவே இருந்துட்டு போறேன். ஏன்னா அடிக்கடி இஷ்டப்பட்ட நேரத்துக்கு நானே லீவ் போட்டுக்கலாம் பாருங்க. அப்புறம் யாரும் என்ன கேள்வி கேட்கக்கூடாது. அப்புறம் மச்சான், பிக்கப் டிராப் எல்லாம் கார்ல தான், முக்கியமா ஏசி இருக்கணும். இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் ஓகேவா இருந்தா எனக்கு ஓகே மச்சான். உங்களுக்கு 6 நான் டைம் தரேன், எடுத்துக்கங்க. அதுக்குள்ள கிடைக்கலன்னா? ஒரு நிமிஷம். ஐஸ் பூரா டைம் தர்றேன். யார் ஐஸ் பூரா? யா ஐஸ் மாமா. ஹலோ, தண்டபாணி ஸ்பீக்கிங். டே கார்த்திக், எப்படா இருக்க, நல்லா இருக்கியா? டே அப்பா மாதிரி வேலை வேலைக்கு உட்காந்து ஒழுங்கா சாப்பிடறியாடா? டே ஹாஸ்டல் வார்டன் ஒழுங்கா சாப்பாடு போடணும்னாலும் அவங்க கிட்ட இருந்து திருடியாவது சாப்பிடுறா. டே அம்மா பேசுறாங்கடா. சொல்லிடா கண்ணா, அம்மா பேசுறேன். சாம்பார் கண்ணா, நல்லா இருக்கியாடா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இருடா கண்ணா. அனி, கொஞ்சம் இங்க வாங்களேன், கொஞ்சம் பரிமாறுங்களேன், என் பையன் பேசுறான். சார் குட் மார்னிங் சார். சார் சாரி சார், கேக்கல சார். என்ன சார்? சார் இல்லையே சார், நான் ஐயோ அந்த டீடைல்ஸ்லாம் நான் சொல்லிட்டேனே சார். சார் நான் இப்போ உடனே பேசி நான் என்னன்னு சார்ட் அவுட் பண்ணிடுறேன் சார். எஸ் சார், சாரி அபவுட் தட். என்ன ரேகா, ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா? இல்ல, சிஎம் ஓட ஃபங்க்ஷன்ல ஏதோ செக்யூரிட்டி டீடைல்ஸ்ல சம் கன்ஃபியூஷனா? இல்ல, நான் யாருக்காவது ஃபோன் பண்ணி அவங்கள ஹேண்டில் பண்ண சொல்றேன். சரி, நீ பரிமாறலாம் வேண்டாம், 2 இட்லி சாப்பிட்டு கிளம்பு. இல்ல, ஆக்சுவலி ஈஸ்வர், இத நானே ஹேண்டில் பண்ணிட்டா பெட்டர். ரேகா, 2 இட்லி சாப்பிடறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்புறம் நீ சாப்பிடறதுக்கு மறந்துடுவ, சாப்பிட்டு போ. இல்ல இல்ல, இத நான் உடனே ஹேண்டில் பண்ணும். சரி, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கறேன், பை. இட்ஸ் ஓகே, டேக் கேர். அதான் அர்ஜென்ட்ன்றாங்கல்ல, போயிட்டு வரட்டும், நம்ம பாட்டுக்கு சாப்பிடுவோம் மச்சான். சாப்பிட வேலையை பாருங்க. அண்ணி எங்க பரிமாற சொல்லிருந்த? ஏதோ அர்ஜென்டான வேலையா, சாப்பிடாம கூட போயிட்டோம். இதுக்குதான், வேலைக்கு போற பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்காதீங்கன்னு சொன்ன. புருஷனுக்கும் மாமனாருக்கும் பரிமாறறத விட அப்படி என்ன டியூட்டி பெருசா போச்சா? இல்லா, அவ பரிமாறலங்கிறது உனக்கு அவ்வளவு பெரிய விஷயமா தெரியுது, ஆனா அவ சாப்பிடலங்கிறது உனக்கு பெரிய விஷயமா தெரியல.
இல்லனே நீ தப்பா நினைக்க மாட்டா, ஆனா அப்ப பெரியவங்கல்ல அவர் எதுவும் தப்பா நினைச்சிட கூடாது. என்னதான் நான் ஒண்ணும் தப்பா நினைக்கல, இதோட விடு. போறாளாக்கும். வேணுங்கிறத தவிர எல்லாம் இருக்கும். எங்கதான் போச்சோ கடவுளே, எங்க வச்சு தொலைச்சனும். என்ன பெட்டி இது? உலக அதிசயத்தை பார்த்த மாதிரி ரெண்டு பேரும் பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க. என்னது இது? இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? இந்த கேள்விய நாங்க கேட்கணும்டி. இது எப்படி உன் கபோர்டுக்குள்ள வந்தது? என்ன கேட்காம இந்த கபோர்ட் உங்களை யாரும் ஓபன் பண்ண சொன்னது? என்ன வசந்தி, இது துப்பாக்கி நீ கபோர்ட்ல வச்சிருக்கிறது தப்பு இல்ல, உன் கபோர்ட திறந்தது தப்பா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இதை எதுக்காக நீ வச்சுக்கிட்டு இருக்க சொல்லு, உன்ன தானே கேக்குறேன். கேக்குறாருல, வாய திறந்து பதில் சொல்லு. சொல்லுடி, இத பார்த்ததுல இருந்து வயிற்றுல நெருப்பு கட்டிட்ட மாதிரி இருக்கு. இத எதுக்காக நீ வச்சிருக்க? சொல்லுடி, இது என்னோட துப்பாக்கி தான். உனக்கு உனக்கு எதுக்கு துப்பாக்கி? என்னோட பாதுகாப்புக்காக தான் நான் அதை வாங்கி வச்சிருக்கேன். என்னோட பாதுகாப்பு மட்டும் இல்லம்மா, என்னாலும் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, அதுக்காக தான் இதை நான் வாங்கி வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கல்ல, அது உங்க ரெண்டு பேருக்கும் நல்லா தெரியும்ல. மறுபடியும் இந்த மாதிரி ஒண்ணு நடக்க கூடாதுமா, அதுக்காக தான் நான் இதை வாங்கினேன். அப்படி உனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா ரேகா கிட்ட சொல்ல வேண்டியதானமா? அவ யாரு? அவ யாரு என்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு? என்னை காப்பாத்துக்கே எனக்கு நல்லா தெரியும். இது என்கிட்ட இருக்கிறது, இதோட நீங்க ரெண்டு பேரும் மறந்துருங்க. என்னடி இது? ஏன் நான் இதை சொல்றேன்னா, இந்த துப்பாக்கிக்கு லைசன்ஸ் இல்ல, இதை நான் பிளாக் மார்க்கெட்ல வாங்கினேன். அப்படி என்ன பாக்காதம்மா, இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது முழுக்க முழுக்க நம்மளோட பாதுகாப்புக்காக தான் வாங்கினேன்ப்பா. சொல்றேன்ல, நீங்க வா.